any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து சுசித்ரா இணைஞ்சிருக்காங்க. இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ சர்ச்சைகள், அவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமும் வந்து இன்னும் பல விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கூட பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் கிறிஸ்டி. இப்போ வந்து ஆக்சுவலி இந்த ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பத்திலாம் வெளியே வருது. பட் நிறைய பேர் வந்து அதை வேற வழி இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய கட்டாய எமோஷ்னலா இவங்களை இதை டச் பண்ணா போதும், இவங்க நம்ம கிட்ட வந்துருவாங்கன்றதுக்காக இது பண்ணி வேற வழி இல்லாம அதை பண்றவங்களும் இருக்காங்கன்றது மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அது எப்படி மேம்? அது வேற வழி இல்லாம இல்லைங்க, அவங்களுக்கு விற்கப்படுற அந்த மார்க்கெட்டிங் ஸ்பீல நம்பிதான் போறாங்க. அதுல பெனிஃபிட்ஸ் பார்த்துதான் போறாங்க. The ones who agree to it. அதுல வந்து சரி இது 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 லூஸ் பண்றோம், இது 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 கெயின் பண்றோம், கெயின்ஸ் ஆர் பிகர் தென் லாசஸ் அப்படின்ட்டு தான் தே அக்ரி டு டு தட். அண்ட் அவங்களுக்கு இனிஷியலி கொடுக்கப்படுற ப்ராமிஸ் தப்பான ப்ராமிஸ். இனிஷியலி தே சே இந்த ஹீரோவோட ஒரு வாட்டி படுத்தா போதும், பட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் இட், ரைட்? ஸோ அது மட்டும்தான் அப்படின்னு, இந்த ஹீரோ மட்டும் தானே சரி, ஹேண்ட்ஸமா தானே இருக்காரு, ஹீரோ தானே அப்படி நம்ம நினைச்சு மைண்டை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த ஒன் நைட்டுக்காக போய் மேபி தே டூ இட். பட் தட் லீட்ஸ் தெம் டு வெரி அன்பிளசன்ட் செக்ஷுவல் செஷன்ஸ் வித் வெரி ஃபேட் ப்ரொடியூசர்ஸ் மேபி. அதெல்லாம் உண்மையிலேயே நாராசமான விஷயங்கள் தான். அதெல்லாம் ஒரு அட்ராக்டிவ் ஹீரோயின் வந்து வந்து ஒரு ரொம்ப அன்அட்ராக்டிவ் ப்ரொடியூசருக்கு செக்ஷுவல் சர்வீஸ் கொடுக்கணும்ன்றது ஒரு ரொம்ப நாராசமான விஷயம் தான். நமக்கு இமேஜின் பண்ணி பார்த்தாலே நாராசமான. ஏன் அவங்க அதை குனிஞ்சு பண்றாங்கன்னா, அவங்க அந்த வலையில ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க. அது சக்கரவியூகம், அது லிட்ரலி அந்த பாத்துன்றது சக்கரவியூகம். இட்ஸ் அன் ஈஸி பாத்து, உங்களுக்கு டெய்லி டெய்லி ஒர்க் கிடைக்கும், டெய்லி டெய்லி ஆஃபீஸ் பெரிய பெரிய பேனர்ஸ் வரும். ஒரே படத்துல நீ ஒரே வருஷத்துல நீங்க 8 படம் 10 படம்லாம் ரிலீஸ் பண்ண. அதுலயுமே இஃப் யூ ஆர் குட் அட் இட், லைக் லெட்ஸ் டாக் அபௌட் தி சர்வீஸ் இட்செல்ஃப், லைக் அழுத்திக்கிட்டே இஃப் யூ டூ இட் தென் யூ கேன் எஸ்கேப். ஆக்சுவலி இஃப் யூ ஆக்சுவலி எண்ட் அப் இந்த மாதிரி ஒரு காஸ்டிங் கவுச் செஷன்ல, ஐ வுட் அட்வைஸ் ஆக்ட்ரஸ் அழுதுருங்க. Men are very uncomfortable. The woman they're having sex with is crying all the time. So, அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷன் அதை டெவலப் பண்ணிக்கங்க. இந்த பொண்ணை கூட்ட அழுவோம் அப்படி. அதையும் மீறி கிடைக்கிற ஒர்க்கு கிடைக்கட்டும். இந்த போன் உங்களுக்கு அந்த பிம்ப் கொடுக்குற அந்த ஆஃபரு நம்பவே நம்பாதீங்க. The losses will always outweigh the gains in the end. அதுதான் அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல இருக்கிற அட்லீஸ்ட் அந்த இன்சிடென்ட்ஸ் சொல்லுதுங்க. So, it is never a good idea to think that இதனால நமக்கு ஒரு gain இருந்துச்சுன்னா why not அப்படின்னு. It's never, never, never a good idea. Actually, the பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றீங்க. Oh, yes, of course. இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. Organize. இல்லை, அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு ஒரு டாப் ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்க பார்வையே அந்த மாதிரி ஆயிடாதா, இவங்க பண்ணாமையா இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து அப்படிதான் ஆகும். விஷனும் கலர் ஆயிருச்சு, எல்லாரோட விஷனும் கலர் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் காமிச்சிருக்கிற ஆக்ட் நடிகையும் ப்ரொடியூசரும் இவங்க போட்டுட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஈஸிலி கன்ஜெக்சர் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் லைக்லி டு பி ட்ரூ ஆல்சோ. அந்த லெவல் ஸ்டேஜில் என்ன சொல்றது, ப்ரிவிலேஜ் எடுத்து கட்டிக்கிறாங்க, தொடறாங்க, பிடிக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசுறாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல ஏதோ நடந்திருக்குதான். ஸோ ஒன்ஸ் அ மேன் ஹேஸ் செக்ஸ் வித் அ வுமன், ஹி பிகம்ஸ் த மோர் பவர்ஃபுல் ஒன். Even if it is a, enna solradhu, production assistant having sex with the top hero. Avan manasala avan hero aitan. So avan stage erumbodhu enna makkannu saukkiyam dhaan solluva andha heroine. Andha mariyada poirundane. So tongue loose aidum. மலையாளி ஆக்டர்ஸ் எல்லாம் லூஸ் டங் காம்ப்ளெக்ஸ் தான். மோகன்லால் செஞ்ச ஜெஸ்டரா இருக்கட்டும், இது மாதிரி இன்னும் நிறைய வரும் உங்களுக்கு லூட் ஜெஸ்டர்ஸ். எனக்கு ஒரு வாட்டி நடந்துச்சு, சினிமா அவார்ட்ஸ் ஹைதராபாத் ஃப்ரண்ட் ரோல நான் உட்காந்துட்டு இருந்தேன். அவார்ட் வின்னர் என் பக்கத்துல இன்னொரு தெலுங்கு சிங்கர் உட்காந்துட்டு இருந்தாங்க. 4 சீட் தள்ளி ஒரு மலையாளம் ஹீரோ உட்காந்துட்டு இருந்தாரு வேட்டி கட்டிக்கிட்டு. என் ஐஸ் அப்படியே லைட்டா போகும் இல்லையா, அவரை பார்த்து நான் இப்படி நாட் பண்ணேனா, அவர் வேட்டி தூக்கி காட்டுறாரு. He did that and he was not wearing any underwear underneath. And avar kannu paakra tappi thavari kaatnaraana, you want this abindra mari look irukku avar kannla. So na literally I turned like this, huh? Statue madri. Appo en pakkathula irukkira singa solra neeyum paathutiya unakku kaatitaana. So he's a flasher, he's flashing everyone sing variya variya periya malayala hero leading malayalam actor. Ippa konja naala avarku padam illa, but he's quite and the time la avar konja padam vandittu irundhathu. I'm saying like 9 years back. Okay, so I asked her also, as like first time I'm seeing this. அப்ப நாங்களே சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். அவ சொன்னா, why does he think everybody wants his lollipop? நாங்களே கேட்டா இப்படி பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும். அப்புறமா நாங்க லைட்டா திருப்பி பார்த்தா அந்த ஆளு ஏ பாத்துட்டு இருக்கான், வெக்கமே இல்லாம. சோ ஷீ செட் ஏதோ அடிச்சுட்டு வந்திருக்கான், கண்ணு கிளாஸ் மாதிரி இருக்கு.
this is how you learn to, from your colleagues only you will learn to identify all this. Oh, கண்ணு கிளாஸ் மாதிரி அப்படின்னா என்ன ப்ரோ ட்ராக்ஸ் அப்படின்றாங்க. 9 years பேக் என்ன ட்ரக் லைன்ஸ் அப்படின்றாங்க. கண்ணு அல்ட்ரா கிளியரா கிளாஸ் தெளிவா சிமிட்டாம நம்ம மேலே இருக்கு. பயமா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு லுக்கு நம்ம மேல இருந்துச்சுன்னா ரொம்ப யூ ஃபீல் வெரி வயலேட்டட். ஆல் கம் அவார்ட் செரிமனில யாருமே டெலிபோன் நீங்க பிளீஸ் நான் ஆங்கர் பண்ண சைமாவே பாருங்க ஃப்ரண்ட் ரோல என்ன நடந்துட்டு இருந்து கத்தி கத்தி ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிட்டு இருந்தாங்க. ட்ரிஷா ஹேஸ் சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் கத்துறா, ட்ரிஷா ஹேஸ் டாய்ஸ் கத்துறான், தனுஷ் ஃப்ரண்ட் ரோல ஐம் டூயிங் ஹிம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் சொல்றேன். அவங்களுக்கு எல்லாம் போதே இல்ல, நார்மலாவே அப்படிதான் பேசிக்கிறாங்க. நார்மலி தே டாக் ஆன் இன்டர்வியூஸ் தே வெரி டிப்ளமேட்டிக் தானே. அங்கெல்லாம் அவங்க எங்க பேசுறாங்க மூஞ்சி முன்னாடி மைக் மைக் குட்டா அவங்க மைக் ஏத்த மாதிரி அந்த மொமெண்ட் ஆக்டர்ஸா மாதிரி கரெக்டா பேசுவாங்க. மத்தபடி நீங்க லிட்டரலி எடுத்து பாருங்களேன், நான் ஆங்கர் பண்ண சைமால ஃப்ரண்ட் ரோல் நடந்துட்டு இருந்த சைகைகள் ஜாலி பண்ணி இருப்பாங்க எல்லாரும். வில் பி நோ ரெஸ்பெக்ட் ஃபார் த செரிமனி, நோ ரெஸ்பெக்ட் ஃபார் தி அவார்ட். உங்களுக்கு ஃபைனலி அந்த அவார்ட் கமிட்டி வந்து கட்ஸ் காமிக்கும் போது எல்லாரும் சீரியஸா உட்காந்துருக்கிற மாதிரி மட்டும் தாங்க. மத்தபடி அவங்க ஒத்தட்ட ஒத்தர் அடிச்சிட்டு இருக்கிற பிரைவேட் ஜோக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற லூட் ஜெஸ்டர்ஸ் தே டோன்ட் ஷோ யூ ஆல் தட். தே டு தட் ஆல் அந்த பயங்கர கேமராடரி நடந்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, சோ ஐ ஹேவ் க்வெஸ்சன் ஃபார் யூ. வளர்ந்து வரும் ஒரு do you think Vishal should give her a movie or Vishal avar avangala cut off panni ivanga yaarane theriyadu appdin idu dhaan ipo nadandhuchu idu rendu la edhu right nu nenikiren actually rendume thappu dhaan cinema district la idu nadandhuchu Vishal should give her a movie. It took a lot out of that woman to sleep with him. I think அதனால தான் நட் ரோட்ல வந்து கேட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அவரோட படுத்து, எனக்கு தயவு செஞ்சு அந்த படம் குடுங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு. முடிஞ்சு போனா she is already paid for it, she needs that product whatever the payment was. அந்த செல்லர் வந்து அதுதான் பேமெண்ட்னு சொல்லி வாங்கியிருக்கான், அப்ப பொருள் கொடுக்கணும். I am saying Vishal, why would it give Shri Reddy that movie? அதுக்கப்புறம் நீ கமிட்டி ஆரம்பிக்கலாம். மண்ணா கட்டி விஷால் மைக் முன்னாடி எல்லாம் பேசிட்டு ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு வந்து சொல்லுதியா நாயே, ஒரு படம் கொடுத்து தொலையன் அப்படின்னு தான் திட்டுவேன். முடிச்சுறேன் அந்த கணக்க, இப்படி நடக்குதுன்னு காட்டுங்க. நாங்க எதுவுமே சினிமா பார்க்கும்போது டிட்டாச்சாவே பாக்குறோம், அந்த நிமிஷம் அப்சார்ப் ஆகுறோமா போச்சா தியேட்டர்ல எல்லா ஒருத்தர் ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அப்படிதானே அந்த காலத்திலயும் யோசிச்சாங்க. இஃப் தே சி எம்ஜிஆர் கூச்சி குயமா கண்டிப்பா இதோ நடந்திருக்கு கிரீன். இன்னைக்கு ஏன் அதை யோசிக்காம அப்படியே அந்தம் விட்டு பாத்துட்டு இருக்கோம் நம்ம? இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கண்டிப்பா பேக் ஸ்டேஜ் பூஜை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் அவர் ட்ரெய்லர்ல போய் ஜீசஸ் வேண்டிட்டு இருப்பாரு, நயன்தாரா அவங்க ட்ரெய்லர்லயும் போய் மதர் இப்படியா பண்றாங்க. அவங்க அந்த காலத்துல ஓப்பனா சொல்லுவாங்க போட்டாச்சு, இந்த ஷார்ட் பார்த்தாலே தெரியும் போட்டாச்சு. Why? It was a generation that was trained by M.R. Radha to think like that. M.R. Radha comedy பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன் அதான் அப்படி யோசிக்க முடியும். நீங்க என்னத்தை பார்த்து வளர்றீங்க காமெடி? சூரி காமெடி ஏதாவது ஒரு சோசியல் அண்டர்லைங் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கா அந்த காமெடியில எல்லாம்? இப்ப பாக்குற காமெடியில எல்லாம் பிசிகாலிட்டி தவிர ஏதாவது இருக்கா? இன்னைவரைக்கும் யோகி பாபு லுக்ஸ் பேஸ்ட் காமெடி பண்றாரு, போறோம் அது எல்லா லீடு கேரக்டர் பண்ணினாலுமே லுக் பேஸ்ட் கான்டென்ட் வந்துருது, போறோம் யா ஒத்துக்குறோம் யா. நீ பாக்குறதுக்கு நல்லா இல்லதான் ஆனா செம்ம பர்சனாலிட்டி. அடுத்து என்ன சொல்லு? ஒரு குள்ளம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பக்கல் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வாஸ் தட் குள்ளன் தானே. ஒரு பாயிண்ட்ல அவனோட டெரர்ல அவனை குள்ளனாவே பார்க்க முடியலையே நம்மளால. ஒரு டுவாஃப், ஒரு ஹைட் கம்மியா இருக்கிற ஆக்டர் தானே கேம் ஆஃப் த்ரோன்ஸோட மெயின் வில்லனும். இதோ அந்த ஹைட்ன்றது ஜேம்ஸ் பாண்ட் படத்து வில்லனா வந்தாருங்க அவரு. அந்த ஹைட் ஒரு மேட்டரே இல்லைன்னு காமிச்சாரு. டெரர் அலர விடுவார் அவர் அந்த ஆக்டர். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம், மேபி இஸ் ரிட்டையர்ட். இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து நிறைய நல்ல நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. சோ தட்ஸ் ஆல்சோ பாசிபிள்னு சொல்றேன் நான். இட்ஸ் இட் இஸ் அ கிரேட் ஃபியூச்சர் ஃபார் சினிமா. இட்ஸ் அ சினிமா இஸ் ரியலி ப்ளூமிங். இந்த ஃபஹத் அண்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் கிளீன் அப் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஹேபிட்ஸ் ஹிபிட்ஸ் எல்லாம், ஈவன் ஜூனியர் என்டிஆர் எவ்ரி திங் இந்த பார்ட்டி ஹேபிட்ஸ் கொஞ்சம் கிளீன் அப் ஆயி டிசிப்ளின் தட் Hollywood is already செத்து போய் படுத்துட்டு. We can walk all over. Okay, okay. கண்டிப்பா மேம், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க டைம் எடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. Any summer holidays கண்ணு, call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's number one travel brand.